அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 7 தலைப்பு புது சிருஷ்டியின் பிரமாணம், பக்கம் 469 முதல் 476 வரை. புது உடன்படிக்கையின் பிரமாணம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புது உடன்படிக்கையோடு ஒரு பிரமாணமும் இணைக்கப்பட்டிருக்கும். அது தேவனுடைய மாறாத ஒரே பிரமாணமாயிருக்கும். ஆனால் அது வித்தியாசமான நேரங்களில் ஏறக்குறைய துல்லியமான அறிக்கைகளை கொண்டுள்ளதாயிருக்கிறது. அது பாவத்திற்கு திவ்ய எதிர்ப்பையும் நீதிக்கு திவ்ய அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் அறிவிக்கிற பிரமாணமாயிருக்கும். இந்த முழுமையான நிலை 1000 வருட யுகத்தின் போது எப்பொழுதும் உலகத்திற்கு முன்பாக இருக்கும். மேலும் ஒவ்வொருவரும் தன்னால் இயன்றவரை தேவையான பரிபூரண நிலைக்கு வரும்படியாக எதிர்பார்க்கப்படுவார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய முயற்சிக்கும் போது அவரவர்களுடைய பலவீனத்திற்கு ஏற்ப இரக்கம் காட்டப்படும். ஆனால் இவ்விதமான பலவீனமான நிலை இழந்து போனவைகளை திரும்ப பெறும். அந்த ஆசீர்வாத நிலையின் கீழாக அவன் படிப்படியான கீழ்ப்படிதலுக்கு நேராக முன்னேறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் இல்லாமல் போகும். இப்படியாக அது எழுதப்பட்டுள்ளது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இணையாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:10-12 வசனங்கள், எரேமியா 31:33-34 வசனங்கள். இங்கே கடந்த கால பாவங்களும் அக்கிரமங்களும் அகற்றப்படுதல் 1000 வருட யுகத்தின் படிப்படியான வேலையாக பார்க்கிறோம். இங்கேயும் கூட யாரெல்லாம் சித்தமாயிருக்கிறார்களோ அந்த மனிதர்களுடைய இருதயங்களில் திவ்ய பிரமாணத்தை மறுபடியும் கொண்டு வருதல், மறுபடியும் எழுதுதல் என்பது படிப்படியாக நடைபெறுவதை பார்க்கிறோம். மனிதனின் குணாதிசயங்களில் மறுபடியும் திவ்ய பிரமாணத்தை எழுதுவது என்பது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் என்று இன்னொரு வகையில் சொல்லுவதாகும். இது கிறிஸ்துவின் ஆளுகையின் மகா நாளின் போது நிறைவேற்றப்பட வேண்டியதாகும். தீர்க்கமாக சொல்லப்பட்ட அறிக்கையை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ தன்னுடைய குணாதிசயத்தில் திவ்ய பிரமாணம் எழுதப்படுவதற்கு தன்னை விட்டுக் கொடுக்காதவன் அவன் தன் கணத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்போஸ்தலர் 3:23 வசனம். ஆனால் நாம் இப்பொழுது திரும்பி வருவோம். 1000 வருட யுகத்தில் புது உடன்படிக்கை செயல்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் உலகத்தை மீட்டுக் கொண்டவர் மாபெரும் தீர்க்கதரிசியாக, மாபெரும் போதகராக அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் செயல்படுத்துவார். மேலும் இழந்ததை திரும்ப கொடுத்தல் மூலம் உலகத்தை ஆசீர்வதிப்பார். மேலும் திவ்ய குணாதிசயத்தை மனிதர்களின் இருதயத்தில் திரும்ப எழுதுவார். இப்பொழுது நாம் இடைக்காலத்தில் உள்ளதை பற்றி கேட்கிறோம். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நியாயப்பிரமாண உடன்படிக்கை நிறைவேறினதினால் அது ரத்து செய்யப்பட்ட காலத்திற்கும் 1000 வருட யுகத்தின் போது புது உடன்படிக்கையின் நிலைமைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் இடையில் உள்ளது. இந்த இடைக்காலத்தை பற்றி என்ன? இங்கே உடன்படிக்கை ஏதாவது கிளி செய்கிறதா? அப்படி என்றால் அதோடு பிரமாணம் ஏதாவது இணைந்துள்ளதா? நாம் பதில் கூறுகிறோம். இந்த சுவிசேஷ யுகத்தின் இடைக்காலத்தில் ஆண்டவர் புது சிருஷ்டியின் அங்கங்களை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு பிரமாணம் உண்டு. இதை நாம் உணர்ந்து கொண்டு அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வருமளவும் நியாய பிரமாணம் அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு கட்டளையிடப்பட்டது. அப்படியானால் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது முந்தைய ஒரு உடன்படிக்கையோடு கூட கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மேலும் நாம் பின்னாக திரும்பி பார்க்கும் போது ஆபிரகாமின் உடன்படிக்கைதான் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டது என்று காண்கிறோம். மேலும் நியாயப்பிரமாண உடன்படிக்கை கூட கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அது 430 வருடம் நிலைத்திருந்தது. அப்போஸ்தலர் இதில் கவனத்தை ஈர்த்து சொல்லுகிறதாவது தேவனால் முன்மொழிவு பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருடத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்த
பாவத்தை வேர்த்தமாக்க மாட்டாது. கலாத்தியர் 3:19 வசனங்கள். எனவே நாம் காண்கிறதாவது, நியாயப்பிரமாண உடன்படிக்கை நம்முடைய ஆண்டவரால் நிறைவேற்றப்பட்ட பொழுது அது ஆவியிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை, நியாயப்பிரமாண உடன்படிக்கையை கூட்டப்படுவதற்கு முன்னர் இருந்த நிலையிலேயே விட்டுவிட்டது. இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு கீழ்தான் புது சிருஷ்டியானது உருவாக்கப்படுகிறது. அந்த ஆபிரகாமின் வாக்கு திட்டம் அல்லது உடன்படிக்கை சொல்லுகிறதாவது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமின் வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட சந்ததி நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலர் விளக்குகிறார். மேலும் அவர் கூறுகிறதாவது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், குறிப்பாக நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களானால், ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு திட்டத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:16-29 வசனங்கள். அப்படியானால் இப்பொழுது நமது நிலை நமக்கு தெரிகிறது. ஏனெனில் அப்போஸ்தலர் மறுபடியும் கூறுகிறார், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு திட்டத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். யூதர்கள் அப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்ததால் இதை முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் கூறுகிறார். இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கும் மாம்சீக இஸ்ரேலருக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறார். அவர் கூறும்போது, மாம்சத்தின்படி யாக்கோபின் பிள்ளைகள் வாக்கு திட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல என்றும், ஆனால் விசுவாசத்தின் பிள்ளைகள் தான் சந்ததியார் என்று எண்ணப்படுகிறார்கள் என்றும் கூறுகிறார். அவர் ஆபிரகாம் பரலோக தகப்பனுக்கு மாதிரியாக இருக்கிறார் என்றும், அவருடைய மனைவி சாராள் ஆதி உடன்படிக்கைக்கு மாதிரியாய் இருக்கிறார் என்றும், அதிலிருந்துதான் இறுதியில் அதிகமான ஆசீர்வாதம் புறப்பட உள்ளது என்றும் விளக்குகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சாராள் மனடியாயிருந்து வாக்கு தத்தத்தின் சந்ததியை வெளிக்கொண்டு வர தவறியது போல, தேவனுடைய உடன்படிக்கையும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் வளர்த்துத்தன்மை உடையதாயிருந்தது. மேலும் நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுதலில் தான் வாக்கு தத்தத்தின் சந்ததியை வெளியே கொண்டு வர தொடங்கியது. அங்கே ஆபிரகாமின் சந்ததியின் தலையானவர் பிறந்தார். மேலும் காலம் வரும்போது கிறிஸ்துவின் முழு சரீரமும் ஆவிக்குரிய ஈசாக்கு பிறப்பிக்கப்படும் சந்ததி வந்த பின்னர் வாக்கு தத்தம் அல்லது உடன்படிக்கை நிறைவேறும். பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இதன் மலட்டுத்தன்மையின் போதுதான் ஆதியிலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையோடு சீனாய் மலை உடன்படிக்கை அல்லது யூத உடன்படிக்கை அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கை கூட்டப்பட்டது. இது பிள்ளைகளை ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததியை பெற்றெடுத்தது. ஆனால் வாக்கு தத்தத்தின் படி அல்ல. இது ஆவியிலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தகுதியானதல்ல. அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார், இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு சாராளின் வேலைக்காரியான ஆகார் நிழலாக இருக்கிறாள். இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக இருந்த யூதர்களுக்கு நிழலாக அவனுடைய குமாரன் இஸ்மயேல் இருக்கிறான். மேலும் தேவன் சொன்ன பிரகாரமாக அடிமையானவளின் மகன் குமாரன் சுயாதீனம் உள்ளவளின் குமாரனோடு சாராளின் குமாரனோடு சுதந்திரவாளியாக இருக்கக்கூடாது. இது நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக யூதர்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் சுதந்திரம் இல்லை, அது ஆவிக்குரிய சந்ததிக்கு செல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் இது விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. 4 அதிகாரம். அப்போஸ்தலருடைய வாதம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரவாளிகள் ஆவதற்கு முதலாவது யூதர்களாகி அதன் பின் மோசேயின் பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பொய்யான போதகத்திற்கு எதிரானதாகும். இதற்கு எதிர்மாறாக நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லோரும் அடிமை தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்றும், மேலும் ஆபிரகாமின் சந்ததியினர் ஈசாக்கு போன்று சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் அப்படி இல்லாத இஸ்மயேலை போன்று அல்ல என்றும் பவுல் காட்டுகிறார். மேற்கொண்டு அவருடைய விவாதமானது ஆவி பிரமாணத்திற்கு கீழாக இல்லாத எந்த புறஜாதியானும் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக தன்னை வைத்தால் அது நிமித்தம் அவன் தன்னை ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியிலிருந்து பிரித்து இஸ்மயேலுக்கு ஒப்பாக்கிக் கொள்ளுகிறான் என்பதாகும். அப்போஸ்தலருடைய வார்த்தைகளாவன, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மேலும் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். எனவே பவுல் இதை எதிர்த்து கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான யூதர்களையும் இதற்கு முன்பாக ஒருபோதும் நியாயப்பிரமாண உடன்படிக்கைப்பட்டிராத ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவையும் கிருபையின் உடன்படிக்கையையும் ஏற்றுக்கொண்ட புறஜாதியாரையும் நோக்கி, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்கிறார். கலாத்தியர் 5:1-4. எனவே ஆதியில் கொடுக்கப்பட்ட ஆபிரகாமின் உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவை தலையாக கொண்ட புது சிருஷ்டிதான் ஆபிரகாமின் சந்ததி என்றும், அது மீட்பின் மூலமாக இழந்ததை திரும்ப பெறுதல் மூலமாகவும் உலகத்தை ஆசீர்வதிக்கும் என்றும் நாம் காண்கிறோம். மாதிரியாக காட்டப்பட்ட பிரகாரமும் ஆண்டவராலும் அப்போஸ்தலராலும் உபயோகப்படுத்தப்பட்ட விதத்தின்படியாகவும் இந்த புது சிருஷ்டியானது சில வேளைகளில் முழுமையான வளர்ச்சியுள்ள புருஷனாக தலை கிறிஸ்து இயேசுவையும் சரீர அவயங்கள் சபை அங்கங்களையும் குறிப்பிடுவதை காணும் போது நாம் ஆச்சரியப்படுவதில்லை. எபேசியர் 4:13, கொலோசியர் 1:18. இப்படியாக சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். மெய்யான ஈசாக்கின் அங்கங்களாக இருக்கிறோம். இதன் தலையாக இயேசு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தன்னை மணவாளனாகவும் அவருடைய உண்மையுள்ள சபை அவருக்கு நியமிக்கப்பட்ட கன்னியாகவும் அவள் மணவாட்டியாக ஆவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் காட்டுகிறார். அப்போஸ்தலரும் இதே வண்ணமாக உதாரணப்படுத்தி கூறுகிறதாவது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:2. 2 Cor 11:2. இதே வண்ணமாக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் உள்ள கல்யாண உறவு உள்ளது போல் காட்டப்பட்டுள்ளது. எப்படியெனில் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக தன்னுடைய வேலைக்காரனான எலியேசரை அனுப்பினார். எலியேசர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். ரெபேக்கா சந்தோஷமாக தூது வந்தவரை ஏற்றுக்கொண்டாள். இறுதியில் ஈசாக்கினிடத்தில் வழிநடத்தப்பட்டு அவனுடைய மனைவியானாள். நாமும் கூட அழிந்து போகாத தீட்டுப்படாத வாடாத சுதந்திரத்தில் தேவனோடு சுதந்திரராயும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராயும் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் எதை ஆராய்ந்தாலும் பாடம் ஒன்றுதான். அதாவது கிறிஸ்து தலையாகவும் சரீரமாயும் மணவாளனாயும் மணவாட்டியாகவும் ஒன்றிணைந்து ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு வாரிசாக இருக்கிறார். மேலும் எல்லா நல்ல நன்மைகளும் வாக்குத்தத்தங்களும் அதில் அடங்கியுள்ளன. சீனாய் மலையும் பூலோக எருசலேமும் மாம்சீக இஸ்ரேலுக்கு அடையாளமாகவும் மாதிரியாகவும் இருந்தது என்றும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அடைய தவறிவிட்டது என்றும் அப்போஸ்தலர் கூறுகிறார். மாம்சீக இஸ்ரேலில் எஞ்சியவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள் என்று காணப்பட்டவர்கள் மாம்சீக இஸ்ரேலிடம் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய உண்மையான இஸ்ரேலின் அங்கங்களாகவும் அவரை நேசிக்கிறவர்களுக்கென அவர் இன்னும் ஆயத்தமாக வைத்திருக்கும் பரலோக காரியங்களில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடே உடன் சுதந்திரராகவும் ஆனார்கள். இப்போதும் புறஜாதியாரிடமிருந்து தேவன் அடைத்திருக்கிற அதே ஆவிக்குரிய நிலைமையில் உள்ளவர்களுக்கும் மாம்சமான இஸ்ரேலரில் எஞ்சியவர்களுக்கும் சீனாய் மலையை காட்டிலும் எருசலேமை காட்டிலும் உயர்ந்த அடையாளமான ஆவிக்குரிய சீயோன் மலையும் பரலோக எருசலேமும் உள்ளது. இவைகளின் மகிமையை பற்றி அடையாள ரூபத்தில் நமக்கு வெளிப்படுத்தல் 21:1 கொடுக்கப்பட்டுள்ளது. புது சிருஷ்டி என்பது திவ்ய திட்டத்தில் உள்ளது. இதன் உடன்படிக்கைகள் வேறானதும் தனிப்பட்டதுமாகும். பொதுவான உலகத்திலிருந்து மாத்திரமல்ல, ஆனாலும் மாம்சீக இஸ்ரேலரிடமிருந்தும் வேறானது என்ற கருத்துக்களை தெளிவாக்கியதோடு புது சிருஷ்டி சீனாய் மலை அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக அல்ல, ஆனால் ஆதியிலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினோம். அப்படியானால் ஆபிரகாமின் உடன்படிக்கையோடு என்ன பிரமாணம் இணைந்துள்ளது?
புது சிருஷ்டிக்கு மேலுள்ள பிரமாணம் என்ன என்று நாம் கேட்கிறோம். அப்போஸ்தலர் இதற்கும் பதில் கூறுகிறதாவது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, ஆனால் கிருபைக்கு கீழானவர்கள். என்ன இது, சாத்தியமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள புது சிருஷ்டி எந்த விதமான கட்டளை பிரமாணங்களுக்கும் கீழாக வைக்கப்படவில்லையா? 10 கற்பனைகள் புது சிருஷ்டி மேல் கட்டுப்பாடு வைக்கவில்லையா? இதற்கு பதில் சொல்லும் போது நாங்கள் இன்னொரு கேள்வியை கேட்கிறோம். 10 கற்பனைகள் ஆபிரகாம் மீதோ அல்லது ஈசாக்கு மீதோ கட்டுப்பாடு வைத்திருந்ததா? இல்லை, ஏனெனில் அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஆகவே இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருக்கவில்லை. ஆகவே நாம் கூறுகிறோம், கட்டளைகள் எதுவும் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்படவில்லை. மேலும் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகள் என்று அழைக்கப்படும் ஆவிக்குரிய சபையின் அங்கத்தினர்களாக தேவனோடு ஐக்கிய உறவுக்குள் வருகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 476 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.